வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிர்த்தன் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான பருப்பு போலி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு நான் 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் இன்றைக்கி மாவு எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மாவெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூர்ணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு குக்கரில் 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு போலியில் தேங்காய் துருவல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். பருப்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கீழே வெள்ளம் சேர்த்து மேலே பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான், ஈஸியாக இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவலை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். தேங்காய் துருவல் சேர்த்து வறுக்கும் போது அடுப்பை சிம்பிள் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் கரிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்போ தான் சீக்கிரமாக கெடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஏற்கனவே பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது, ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போலி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாழையில நான் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு கையில் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்தாலே போதும். நல்லா 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சனால நம்ம இழுக்கு இழுக்க எந்த அளவுக்கு இழுத்தாலும் அந்தளவுக்கு அது வரும். இந்த அளவுக்கு மெல்லிசாக இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவைப்படுதோ அந்தளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மேலே எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. மைதா மாவு நம்ம ஊற ஊற எந்த அளவுக்கு இழுத்தாலும் நல்லா வரும். அதனால் நீங்கள் மைதா மாவு கொஞ்சம் தான் எடுத்தால் போதும். இப்போ அதை அப்படியே லைட்டாக உருண்ட மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிட்டு இலையில வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டினாலே போதும், ஸ்டஃபிங் நிறையாவும் மேலே கவர் பண்ணுறது லைட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தோசைக்கல் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய்யும் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.